ஒரு லைஃப் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சில விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் குறிப்பாக எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் எல்லோருமே குறிப்பாக அப்துல் கலாமை பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய கனவு சம்பந்தமான விஷயங்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள் குறிப்பாக அவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்திய இளைஞர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு கருத்து தான் இந்திய இளைஞர்களை நீங்கள் நிறைய கனவு காணுங்கள் அந்த கனவுகள் வந்து உங்களுடைய தூக்கத்தில் வருவதல்ல அந்த கனவுகள் உங்களை தூங்க விடாமல் பின்னால் இருந்து தள்ளி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி சொல்வார் இந்த கனவுகள் என்பது எந்தளவு தூரம் முக்கியமானது என்று என்கின்ற விஷயத்தை நிறைய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கனவுகளுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை பற்றி நிறைய பேர் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு மனிதர் ஒரு அறிஞர் சொல்வார் அந்த கொலம்பஸ் கண்ட கனவு தான் அவரை இந்தளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டத்தையே கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது அதே போல் தோமஸ் அல்வாடிசனுடைய கனவு அவரை ஒரு பெரிய விஞ்ஞானியாக குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் ஃபாதர் ஆஃப் சயின்டிஸ்ட் என்று சொல்கின்ற அளவுக்கு விஞ்ஞானிகளுடைய தந்தை என்று சொல்கின்ற அளவுக்கு அவரை முன்னேற்றியது அவருடைய கனவுகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் பிக்காஸ் அவருடைய கனவுகளை பற்றி பேசுவார்கள் அதே போல் இன்னும் நிறைய அறிஞர்களுடைய கனவுகளை பற்றியும் பேசுவார்கள் குறிப்பாக லெஸ் ப்ரவுன் என்று சொல்கின்ற ஒரு அறிஞர் இப்போதெல்லாம் உலகத்து உலக அரங்கிலே நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பற்றி நிறைய பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு அறிஞர் அதே போல் அவர் ஒரு பொலிட்டீஷியனாக கூட இருக்கிறார் அவர் வந்து மியாமியிலே பிறந்த ஒரு ஒரு மனிதர் ஒரு ஏழை அதே போல பெற்றோர்களால் கைவிட கைவிடப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதருடைய வாழ்க்கை வரலாறு கூட என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய கனவுகள் தான் இந்தளவு தூரம் அவர் முன்னேறி வருவதற்கு இந்தளவு தூரம் உலகத்திலே மிக பிரபலியம் பெறுவதற்கு அல்லது எல்லா இடங்களிலுமே அவர் அவருடைய பேர் உச்சரிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அவருடைய கனவுகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் அதே போல் அந்த ஒலிம்பிக் ஒலிம்பிக் வீரர்களை பற்றி சொல்கின்ற பொழுதும் கூட சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஒலிம்பிக் வீரர்களுக்கு நிறைய கனவுகள் இருக்க வேண்டும் அவர்கள் நிறைய கனவுகளை காண வேண்டும் அந்த கனவுகளுடைய அந்த கனவுகளை யதார்த்தப்படுத்துவதற்கு அவர்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் சொல்வார்கள் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய மனிதர்களை கடந்து போயிருக்கிறோம் எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் எங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் எங்களுடைய பாடசாலையிலே எங்களுக்கு எங்களுடைய முன்வகுப்பிலே படித்தவர்களாக இருக்கலாம் அதே மாதிரி நிறைய மனிதர்களை நாங்கள் கடந்து போயிருக்கிறோம் அந்த மனிதர்களுக்கும் நிறைய கனவுகள் இருந்திருக்கும் குறிப்பாக நான்காம் ஆண்டிலே ஐந்தாம் ஆண்டிலே அதாவது சின்ன வயசிலே அல்லது ஆறு ஏழாம் ஆண்டுகள் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய எம்பிஷனை பற்றி உங்களுடைய எதிர்கால இலட்சிய இலட்சியத்தை பற்றி இலக்கினை பற்றி கேட்கின்ற பொழுது நிறைய மனிதர்கள் அவருடைய கனவுகளை பற்றி விவரிப்பார்கள் நான் ஒரு வைத்தியராக வேண்டும் நான் ஒரு சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும் நான் ஒரு அதாவது தொழில்துறை வல்லுநராக மாற வேண்டும் நான் குறிப்பாக இப்போதெல்லாம் நிறைய மாணவர்களிடம் கேட்கின்ற போது சொல்வார்கள் நான் ஒரு ஏரோனேட்டிக் இன்ஜினியர் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியராக வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நிறையவே சொல்வார்கள் என்ன காரணம் இந்த கனவுகள் எல்லாம் உண்மையிலேயே நிறைவேறி இருக்கிறதா அல்லது எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய கனவுகள் நிறைவேறி இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் நிச்சயமாக நிறைய கனவுகள் சிதைந்து போயிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள் இப்போது இருக்கின்ற மாணவர்களை பார்த்து சொல்லுகின்ற விஷயங்களில் ஒன்று தான் இப்போதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஓலவலுடைய பரீட்சை பெறுபேர்கள் வந்திருக்கிறது இந்த கட்டங்களிலும் கூட நிறைய பெற்றோர்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து ஆர்ட்ஸ் படிங்க நீங்க வந்து காமர்ஸ் படிங்க நீங்க வந்து பயோ செய்யுங்க நீங்கள் வந்து மெத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வற்புறுத்துவார்கள் என்ன சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது நானும் பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு கனவு இருந்தது நானும் ஒரு வைத்தியராக வேண்டும் என்கின்ற ஒரு கனவு இருந்தது நாங்களும் வந்து ஒரு இன்ஜினியராக வேண்டும் என்கின்ற ஒரு கனவு இருந்தது சயின்டிஸ்ட்டாக வேண்டும் என்கின்ற கனவு இருந்தது ஆனால் அதை எங்களால் நிறைவேற்று நிறைவேற்ற முடியவில்லை அது அதனால் நீங்களாவது அதை செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கனவுகளை தன்னுடைய பிள்ளைகளுடைய கனவுகளாக மாற்றி அல்லது சில சில பேரன் சில பேரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களான்னு சொன்னால் சில பெற்றோர்கள் வந்து மற்றொரு பிள்ளைகளுடைய கனவுகளாக அதை உருவாக்கல் அதை நிர்பந்தித்து அதை செய்ய வைப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப் இந்த இதுக்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அவருடைய கனவுகள் சிதைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஒரு அப்படி ஒரு கனவு இருந்திருக்கும் ஆனால் அந்த கனவுகள் சிதைந்திருக்கும் ஏன் இந்த கனவுகள் சிதைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ரெண்டு மூன்று விஷயங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்குரிய எந்தளவு தூரம் உங்களுக்கு அந்த கனவுகளை ஒரு யதார்த்தமானதாக அந்த கனவுகள் இருந்தது என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் கனவுகள் காண்பது என்பது ஒரு பிரச்சினைக்குரிய விஷயம் கிடையாது கனவுகள் நிறைய பேர் நிறைய கற்பனை பண்ணலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கனவு காணலாம் ஆனால் எந்தளவு தூரம் அது சாத்தியப்படுத்துவதற்குரிய அல்லது அதை யதார்த்தப்படுத்துவதற்குரிய அவர்கள் எந்தளவு தூரம் முயற்சித்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் முதலாவது சொல்கின்ற விஷயம்தான் கனவு காணுகின்ற விஷயங்கள் எந்தளவு தூரம் யதார்த்தமானதாக இருக்கிறது சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் இப்போது இலங்கை நாட்டில் இருக்கின்ற ஒரு சிறுபான்மை இனத்தை பொறுத்தவரை நான் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது கனவு கா காண்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக நாங்கள் சொல்லலாம் என்ன சொன்னால் இளைஞனுடைய அந்த சட்டை ஆப்பில் அதற்குரிய விஷயங்கள் இருந்து இருக்காது அதனால் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக சொல்லலாம் அதே போல் ஒரு மனிதர் கனவுகளை நிர்ணயிக்கின்ற பொழுது அது யதார்த்தமானதா இல்லையா என்பதை தீர்மானித்துக் வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக யதார்த்தமானதா இல்லையா என்று தீர்மானித்துக் சில வரையறைகளை உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய கனவுகள் யதார்த்தமானதா இல்லையா என்பதை எப்படி பரிட்சித்துக் கொள்வது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் அந்த கேள்விக்கு நான் இப்படி பதில் சொல்ல முடியும் அதாவது உங்களுடைய கனவுகள் யதார்த்தமானதா என்பதை தீர்மானி தீர்மானிப்பதற்கு முதலாவது விஷயம் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட கனவை அல்லது குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்குரிய உங்களுடைய கெப்பாசிட்டி உள்ளவரா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக குறிப்பாக ஓலவல் எழுதி எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஐக்கியூ லெவல் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நுண்ணறிவு வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நுண்ணறிவு வீதத்தை பொறுத்து தான் நாங்கள் எங்களுடைய பாடநெறிகளை செலக்ட் பண்ண வேண்டும் அல்லது தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள் குறிப்பாக சில ஐக்கியூ லெவல் உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் ஒரு மனதுடைய ஒரு மனிதனுடைய சாதாரணமான ஐக்கியூ லெவலை பொறுத்தவரையிலே தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அந்த ஐக்கியூ லெவல் நுண்ணறிவு வீதம் அந்தளவு தூரம் இருக்க வேண்டும் அந்த தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து இருக்கின்ற அந்த சாதாரணமான அளவை தான் நாங்கள் எவரேஜ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அந்த எவரேஜ் இன்டெலிஜென்ட் இருக்கின்ற பொழுது தான் நாங்கள் அந்த மனதிற்கு சில குறிப்பாக ஆர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அந்த எவரேஜ் இல்லை போது சாதாரணமாக அவருடைய ஐக்கியால் தொண்ணூறையை விட குறைவாக என்று வைத்துக்கொள்ளும் அதை நாங்கள் போர்டர்லைன் மென்ட் ரிட்டார்டேஷன் சொல்வோம் அல்லது இன்னொரு பாஷையில் சொல்வதுன்னு சொன்னால் மெல்ல கற்கும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி மெல்ல கற்கும் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு துறையாக நாங்கள் அதாவது டெக்னிக்கல் ஃபீல்டுன்னு சொல்வோம் அல்லது தொழில்நுட்ப துறைகளை தான் அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக கல்வி உளவியலாளர்கள் வந்து அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்